ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது ராணி என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் ஹீரோனியோட அப்பா குடிகாரனாக இருக்கார். இவர் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அவரோட மனைவி மற்றும் பொண்ணை கெட்ட வார்த்தை பேசி அடிக்கிறாரு. ஹீரோனியோட அம்மாவும் அப்பாவும் திடீர்னு இறந்து போயிருந்தாங்க. அதனால் ஹீரோனி அனாதையாக சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. தன்னோட பண கஷ்டத்தை போக்குறதுக்காக ஹீரோனி விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. விபச்சாரத்தில் ஈடுபட்டதுக்கப்புறம் ஹீரோனி நிறைய பணத்தை சம்பாதிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்கள ஒருத்தர் நான் உன்னை மகாராணி மாதிரி ஆக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அவருக்கும் ஹீரோனிக்கும் ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. இந்த மாதிரி சமயத்தில் ஹீரோனிக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்படுது. அதனால் ஹீரோனிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போயிடுது. இதுக்கப்புறம் ஹீரோனி திரும்பவும் விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோனியை சங்கீதான்னு கூப்பிடுறாரு. பட் ஹீரோனி நான் சங்கீதா இல்லை, ராணின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சம்பவம் என்ன, உண்மையிலே ஹீரோனி யார், அவங்களோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை ராகவேந்திரா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஸ்வேதா வர்மா, பிரவீன், கிஷோர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. படத்தில் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகும், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தோட ஹீரோயினி ரொம்ப போல்டாக தரமாக நடிச்சிருக்காங்க. வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தவரும் செம சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஹீரோவும் அவரோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காரு. படத்தோட பிஜிஎம் படத்துக்கு இன்னொரு ப்ளஸ்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒவ்வொரு சீன்ஸையும் எலிவேட் பண்ணி காட்டியிருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தில் லீட் ரோலில் நடித்தவங்களோட கேரக்டரை ரைட்டிங்கில் ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. படத்தில் வில்லன் எந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி ஹீரோனியை பழிவாங்கினாரோ அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியே வில்லனை ஹீரோனி பழிவாங்குவாங்க. அதெல்லாம் வேற லெவலில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட டியூரேஷன் 1.5 மணி நேரத்துக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட மைனஸ், படத்தில் ஹீரோனியும் வில்லனும் சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் வரும். அது கொஞ்சம் நாடகத்தன்மையாக இருக்குது. படம் ஒரு கட்டத்துக்கு மேலே நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி மாறிடுது. இந்த படத்தில் அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்க வேண்டாம். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஒரு டீசெண்டான ரிவெஞ்ச் ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.